ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தக்காளி வெங்காய தொக்கு அண்ட் வந்து கொள்ளு கஞ்சி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கொள்ளு தான், வறுக்கெல்லாம் செய்யலை, ஒன்றும் செய்யலை. கொள்ளு ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு கைட்டு வந்து அல்லது ஒரு ஸ்பூன் வந்து அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அரிசி ஒரு கை ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. அதோட ரெண்டு துண்டு பட்டை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொள்ளு வறுக்கானது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வந்து குறை குறை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு இதில் நமக்கு எவ்வளோ கஞ்சி நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த அரைச்ச பவுடரை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழிச்சு மூடி வச்சுட்டு 10 இல்லை 15 நிமிஷம் கழிச்சு மூடி வச்சதுக்கப்புறம் திருப்பி அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. சிம்மில் கொதிக்க வச்சு உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இது கொள்ளு கஞ்சி. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.